உலக கடல் தினம் ஜூன் எட்டு இந்த காணொளி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது இதில் உள்ள தகவல்களை நேயர்கள் மீண்டும் சரிபார்த்து கொள்வது அவசியம் கடலின் ஆரோக்கியம் மனிதகுல உலக ஆரோக்கியத்திற்கானது என்பது உங்களுக்கு தெரியுமா கடலானது இவ்வுலகின் நுரையீரலாகும் நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவின் பாதிக்கும் மேலான பகுதியை கடல் உருவாக்குகிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா கடல் நமக்கு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை தருகின்றது என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா கடலை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான உண்மைகளை இங்கு காண்போம் இந்த பூவுலகில் எழுபது சதவிகிதம் கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது கடல் நீர் முப்பத்தி ஆறு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது கடலில் இவ்வுலகின் தொண்ணூற்றி ஏழு சதவிகித நீர் நிறைந்துள்ளது கடல் நீர் நீல நிறமாக தோன்றுவதற்கு முக்கிய காரணம் கரிமப் பொருட்கள் மற்றும் குளோரோஃபில் பச்சையமாகும் கடலின் தாக்கம் நமது வாழ்வியலை மிகவும் மிகவும் பாதிக்கும் கடல் நீர் ஆவியாகி மழையை உருவாக்குகின்றது இதன் மூலம் நமக்கு நன்னீர் கிடைக்கின்றது கடல் நீரின் தப்ப தட்பவெட்பம் உள்நாட்டின் தட்பவெப்பத்தையும் காற்று நிலையையும் தாக்கம் ஏற்படுத்த வல்லது முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே கடலில் உயிரினங்கள் வாழத் தொடங்கிவிட்டன கடலில் பலவித உயிரினங்கள் வாழ்கின்றன அவற்றில் முக்கியமானவை பாக்டீரியா எனப்படும் நுண்ணுயிரி ஆர்கியா எனப்படும் தொற்பொருள் பாசி தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் விலங்கினங்கள் கடலில் இரண்டு லட்சத்து முப்பது வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன கரியமில வாயு புராண வாயு மற்றும் நைட்ரஜன் கடலில் உள்ள முக்கிய வாயுக்களாகும் உலகின் மிக பெரிய மலைத்தொடர் கடலுக்குள் உள்ளது உலகில் உள்ள தொல்பொருள் காட்சி சாலைகளில் உள்ள பொருட்களை விட அதிக தொல்பொருட்கள் கடலில் உள்ளன கடலுக்குள் நீர்வீழ்ச்சி ஆறு மற்றும் நன்னீர் குளங்கள் உள்ளன கடலின் அதிக ஆழத்துக்குள் உள்ள அழுத்தம் மிக மிக அதிகமாகும் நம்மை அழித்துவிடக்கூடிய வகையில் சில இடங்களில் இருக்கும் சில இடங்களில் கடல் அடியில் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் அதிகப்படியான எரிமலை கடலின் அடியில் உள்ளது அதிக அளவிலான பொருட்களை கடலில் கப்பல் மூலம் நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றோம் கடலிலிருந்து அதிகப்படியான மீன் இறால் நண்டு ஆகியவற்றை உணவாக பிடித்து சாப்பிடுகின்றோம் உலகில் உள்ள இரநூத்தி அறுபது கோடி மக்களுக்கு தேவையான முக்கிய புரோட்டின் கடல் இனங்களிலிருந்து கிடைக்கிறது உலகில் நாம் ஏற்படுத்தும் கரியமில வாயுவில் மூன்றில் ஒரு பகுதியை கடல் உள்வாங்கிக் கொள்கின்றது கடலை ஒட்டிய சதுப்பு நிலங்கள் மற்றும் பவள பாவரை பவள பாறைகள் புயல் வராமல் பாதுகாக்கின்றன மற்றும் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றன கடலின் பலதரப்பட்ட பலன்களை அறியாமல் நாம் தினமும் கடலின் தன்மையை அழித்து வருகின்றோம் கடலில் உள்ள தொண்ணூற்றி மூணு சதவிகித மீன்களை நாம் வேட்டையாடிவிட்டோம் இவை மீண்டும் முழுவதும் வளர வாய்ப்புகள் இல்லை அறுபது நொடிகளுக்கு ஒரு லாரி நெகிழி கழிவை மற்றும் குப்பையை நாம் கடலில் செலுத்துகின்றோம் இதனால் கடல் இனங்கள் அழிந்து வருகின்றன கடலின் தன்மை மாறி வருகின்றது பல வகைகளில் கடலை நாம் மாசுபடுத்துகின்றோம் கடலில் எண்ணெய் கிணறுகள் தோண்டுதல் நிலக்கரி மூலம் செயல்படும் மின் ஆலைகள் செயற்கை மீன் வளர்ப்பு பாதரசம் மற்றும் குளோரின் ஆலைகள் நெகிழி கழிவுகள் மற்றும் பல வகைகளில் மாசு ஏற்படுகிறது இந்த மாசுக்கள் கடல்வாழ் உயிரினங்களை நச்சுப்படுத்தி அழிக்கின்றன மற்றும் கடலின் தன்மையை மாற்றியமைக்கின்றது தொண்ணூறு சதவிகிதம் பவளப்பாறைகள் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அழிந்துவிடும் எனவே உலக கடல் தினம் அனுசரிப்பது இன்றியமையாதது இதன் மூலம் உலகில் உள்ள மாந்தர்கள் அனைவருக்கும் நாம் கடலை பேணுவதற்கான செய்தியை சொல்கின்றோம் மனிதர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கடலை மேம்படுத்தி பேணி பாதுகாத்து கடலின் தன்மையை புனரமைத்து கடல் வாழ் உயிரினங்களை அழிக்காமல் பாதுகாத்து அதற்குண்டான வழிவகைகளை செயல்படுத்துவோம் அரசாங்கங்கள் திறன் கொண்ட புதிய சட்டங்களை கொண்டு வந்து இந்த கடல் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நுகர்வோர் அனைவருக்கும் கடலை பாதுகாக்க வேண்டிய பிரதானமான கடமை உள்ளது எங்கெல்லாம் மாசு ஏற்படுகின்றதோ உடனே உங்கள் கவனத்தை செலுத்தி உங்களது குரலை உயர்த்தி பதிவு செய்யுங்கள் அதற்கான முன்னோடியாக இருங்கள் பெரும் தொழிற்சாலைகளிலிருந்து சிறிய தொழிலகங்கள் வரை அனைத்து வணிக நிலையங்களும் உலகு மாசுபடுவதை தவிருங்கள் கடலை பாதுகாத்திருங்கள் கடல் இனங்களை பாதுகாத்திருங்கள் கடலின் நிலையான தன்மையை மீட்டெடுப்பீர் இல்லையெனில் நாமும் நமது தலைமுறையும் பற்பல அழிவுகளை சந்திக்க நேரிடும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இதை போன்ற மேலும் பல காணொளிகளை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்